படிக்கிறது பெருசு இல்லாத்தா, பரம்பரை மானத்தை மனசுல வச்சுக்கணும், புரிஞ்சுதா? அம்புட்டு பேச்சு பேசிட்டு இப்ப கோமிய மட்டும் பிடிக்க வந்துட்டேன். குழந்தைக்கு புண்ணியாச்சனம் அதுதான். அங்கன பாத்து புடிங்க, பாடி எத்திர போது. தெரியுமா அம்மடி தேவானே, யாருக்கிட்டே வாக்கு கொடுக்காம நீ பாட்டுக்கு பொட்டு போல போய் பொட்டு போல வாத்தா, உன்கிட்ட தான் ஆத்தா சொல்லிட்டு இருக்கேன். ஓன்னு சொன்னா வலிக்குதாக்க வாயி. ஒன்னு கேட்க வேண்டியடானா? What are you doing with principal's photograph? That's funny. Hey! Hey! Yes, 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 yes! What's yes. going on here? Is this a class or a fish market? Stella, are you taking a class or cracking jokes? I don't like all this. Meet me after the class. Stella, are you taking class or cracking jokes? I don't like this. Come and meet me after the class. Poodi Kelavi. நீ வந்து எம்பூட்டு நேரமாச்சு, இன்ன வரைக்கும் வந்தாள பாரு. தினமும் இப்படித்தான் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆட்டோல நாலு பேர் வந்து கைய பிடிச்சிருந்தாங்க, ஸ்பெஷல் கிளாஸும்பா, பஸ் வரலேம்பா, இப்படி சலிக்காம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காப்பா. என்னால வச்சு சமாளிக்க முடியல ஐயா. வர்றா வர்றா, அவ வந்தது தூக்கி வச்சு கொஞ்சாம நாலு வார்த்தை நல்லா கேட்டு ரெண்டு சாத்து சாத்து. என்ன நீ இந்த மம்மி, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு கூட காசு கொடுக்க மாட்டேங்குது. எல்லா காசுலயும் வெத்தலையே வாங்கிக்குது.
கிழவி. ஏய், என்ன வாய் நின்னுட்டு போதே? நீ வாமா. ஓ முன்னாடி எம்புட்டு பேச்சு பேசுற பாத்தியா? வா வா, சூடு வைக்கிறேன். யார கட்டி பிடிக்கிறது? டிவியை தான் கட்டி பிடிக்க முடியும். டிவியை சீதனமா கொடுத்துட்டு மூணு மாசத்துல உன்ன தூக்கிட்டு போயிட்டானுங்களே. அகிலா, நீ இல்லாத குறைய எப்படி ஃபில் பண்றேன் பார். ஆ கில்மா போடு, ஆ பில்பா போடு. டைட்டிஸ் இல்லாத குறைதான் இதையும் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். சிக்கன் டிக்கா. எலும்பு. எஸ், எவனோ என் சரக்குக்கு பங்கு போட மாட்டான். பரதராஜன், வெளி விட்டு போறான் போலீஸ்காரனா? என்ன பம்மல் கேஸ் சம்பந்த மாதிரி நேரா உள்ள வந்துட்டா? யார் யானி? நீ அதை கீழே கிடக்கிறதெல்லாம் ஒழுங்கு எடுத்து வைக்கிற சமூக சவியா? ஐயோ, கதர்ஜி பாப்போட்டு கன்ஃபியூஸ் பண்றானே. யார் யா நீ? ஐயோ, அது என் பொண்டாட்டி போட்டோ, உனக்கு தங்கச்சி மாதிரி. என்னப்பா இவன் காரன்? ஐயோ, என் அழுகுலுங்கி. யோ, நினைச்சேன். அதே தெனாவுட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் தெரியுமா? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் உன்ன பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன தலை உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்கு. இரு, உள்ளே நினைச்சுக்கோ. ஒரிஜினல் ரம்மு, மிலிட்ரி சரக்கு. குடிக்கிறது இல்லையா? இந்த ஹில் ஸ்டேஷன்ல நாங்களாம் காப்பி டீலாம் குடிக்கிறது இல்லை, ரம்மு தான். அதுவும் ராவா தான் அடிப்போம். அப்பதான் எங்களுக்கு குளிர அடங்கும். இங்க பேர் கொஞ்ச நேரத்தில் குளிர் விட்டுரும். ஆமா, நம்ம கூட ஸ்கூல்ல படிச்சாங்களே, மூர்த்தி, குமரேசன், அப்புறம் அண்டாவூர்த்தி முருகேசன், அவங்களாம் கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. ஒய்ஃப் முழுகாம இருக்கா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. எனக்கு பர்சனலாக கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால தனியாக தங்குறதுக்கு ஏதாவது ரூம் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப. தனியாக தங்குறதுக்கு ரூமா? ஹேய், ஏதாவது வாயில் வந்து சொல்ல போகிறேன். ஏய் வர்தா. ஏய், அப்புறம் இதுக்கு என்ன தேடி இங்கே வந்த? இவ்வளோ வருஷம் பழகிறதுக்கு என்னடா அர்த்தம்? நீ இங்கே தங்குற, ஓகே? என் பொண்டாட்டி வரதுக்கு 3 மாதம் ஆகும், நானும் பேச்சலர் தான், ஃப்ரீயாக இரு. அச்சா, யாரோ கதவு தட்டுறாங்க, யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஈரத்தோடு இருக்காத, முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்று. யார் அர்த்தராத்தில் கதவு தட்டுறது? இன்னொரு கிளாஸ்மேட்டா இல்லை கிளாஸ்மேட்டா? நான் தான் வருதா? மாமி, நீங்களா? பாதி சமைச்சிட்டு இருக்கும்போது கேஸ் தீந்து போயிடுது, அதான் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருந்தால் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஏய், இருட்டில் என்னத்தர உருட்டிக்கிட்டு இருக்க? மாமி எக்ஸ்ட்ரா சிலிண்டர் கேட்டாங்க, புடுங்கிட்டு இருக்கேன். தியாகு, வந்து ஒரு கை கூட. அது இருக்காது, செத்துருக்கு இத்திர போறேன். என்ன எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இங்கே இருக்குல்ல? ஓ, ஒன்று கனெக்ஷன்ல இருந்தால் இன்னொன்று ஃப்ரீயாக இருக்குல்ல, பொண்டாட்டி இல்லையா? குடிக்காதன்னு சொன்னேன், ராவர் அடிச்சுட்டு உயிர் எடுக்கிறோம். ராத்திரில ராவா தான் அடிப்பாங்க. ஏய், கேஸை பார்த்து பத்திரமா கொண்டா. மாமி, இவன் என் ஃப்ரெண்டு, ட்ரை சைக்கிள் வர சிலிண்டர் தூக்குற பையன் நினச்சிக்காது. நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் கேஸ் எடுத்துட்டு பத்திரமா பின்னாடி வரோம். நீ பார்த்து போட. நான் குடிச்சிருக்கேன், உள்ள வந்தா நல்லா இருக்காது. நீயே போய் கனெக்ஷன் கொடுத்த. என்னங்க இது, மீன் அறியாம எண்ணெயில போட்டீங்க? இது அறியணுமா? அறியணும், 100 வகை மீன் சமையல். நான் வெஜிடேரியன், அவர் நான் வெஜிடேரியன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு வாட்டி கூட நான் வெஜிடேரியன் பண்ணி கொடுன்னு அவர் என்ன கேட்டதே இல்லை. மீன்னா அவர் விரும்பி சாப்பிடுவார், அதான் எப்படியாவது கத்துண்டு. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை மேடம். வாழைக்காய் சமையலுக்காக நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மீனும். முதல்ல மீன் எடுத்து இந்த தலையை நறுக்கணும், இப்படி. அதுக்கப்புறம் திருப்பி வாழை நறுக்கணும். அப்புறம் இந்த வாழைக்காய் தோலை செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த செதிலெலாம் செய்வோம். அவ்வளோதான். அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு மசாலா போட்டு எண்ணெயில் போட்டுருங்க. ஈஸி. மாப்பலாம்பிகை
என்ன வரதன், வெளியவேன்னு வாங்க உள்ள போ. என்ன தண்ணியா? இல்ல தம். இருங்க, மெசேஜ் அனுப்ப. சார் வேணாம் சார். சார் நாட்டு எந்த ஊர்ல இருக்காங்க? தர்மபுரி தானே? இப்பவே போன் பண்றேன். நீங்க ஃபேமிலியோட இருக்கீங்க, நான் பேச்சுல. ஃபேமிலியிலனா தண்ணி போட்றதா? நல்ல ஃபிஷ் ஃப்ரை வாசனை வருது. இதாவது மீன் சாப்பிட்டு வந்தீங்களா? லிக்விடா தான் சாப்பிட்டேன், சாலிடா சாப்பிடல சார். மீன் வாசனை இங்க இருந்து. மாமி, ஐகிரி நந்தினி நந்தித மேதினி மீன் கறி செஞ்சனி. ஒரு வெஜ் நான் வெஜ் குடுக்கறது சூப்பர். கைட் நீயா பண்ண? நான் இல்ல, இவரோட ஃப்ரெண்டு. யார் இவன் தான்? என் ஃப்ரெண்டு பேரு தியாகராஜன். மீன் கறி பண்ணதால மிலிட்டரி ஹோட்டல வேலை செஞ்சவன் நினைக்காதீங்க. என்னுடைய பாலிய சிநேகிதன். ஊர்ல பக்கத்து பக்கத்து வீடு, ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல நாங்க ரெண்டு பேரும் படிச்சோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வந்து மீட் பண்ணியிருக்கான். இவன் கையால எனக்கு நமக்கு கவுச்சி கடிச்சிருக்கு. கேட்டரிங் இஸ் ஹாபி, மெயின் ஹாபி இஸ் போட்டோகிராஃபி. அங்கே தேங்க்ஸ் சொல்ல நினைச்சேன், பார்க்க முடியல. எனிவே தேங்க்ஸ். சூப்பரண்டன் சார், எனக்கு டேம்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா? மீன், நண்டு, நத்தை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து மாமிக்கிட்ட கொடுத்தா சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க. நாளைக்கு நண்டோட வரேன். ரயில்வே மினிஸ்டர் மாதிரி கோச்சுக்கிறான் அப்பனே முருகா. இன்னைக்காவது என் பொழப்பு வில்லங்கம் இல்லாம நல்லபடியா நடக்கணுமாப்பா. கொஞ்சம் குடிச்சிருக்கிறான், ஆனா டப்பு பார்ட்டி விட்டுறத. தம்பி தொழில புரட்டாதீங்க. தம்பி தம்பி பேரு? அண்ணன் பேரு இளிச்சவாய். தும்பிக்கையான் மீது நம்பிக்கை வாய்த்து பூத கண்ணாடி வாங்க தம்பி. பூதத்தோட கண்ணாடியை நீ எதுக்கே வச்சிருக்க? கண்ணாடி இங்க இருக்கு, பூதம் விளையாடாத இங்க. இது யாரு? எம்ஜிஆர். அது நான். இது யாரு? எம்ஜிஆர். இது நான். இது எம்ஜிஆர். இது இது எம்ஜிஆர். நான் எம்ஜிஆர். நான் எம்ஜிஆர். நான் எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆர். இது யாரு? யா ஓ ரேஞ்சில கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்ணிட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்கியா? ஏய், இத வெச்சிட்டு என்னடா செய்யலாம்? தலைய விட்டு ஓட்டுறோம் மாமா. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுங்க. வெறும் அம்புதான் நீங்க. விட்ட வில்ல யாருன்னு தெரியும். அவ கிளிண்டன் ரேஞ்சுக்கு போகும்போதே நினைச்சேன். உண்டியல காசு போட்டீங்க உண்மையிலேயே அக்கரன்ஸ்னா அந்த பொண்ணு கிடைச்சல அப்போ போட்டிருக்கணும். இல்லை கவிதா ஒரு ஃப்ரெண்டாக நினச்சா? இல்லை இதுக்கெலாம் நாங்கள் காசு போட மாட்டோம். அப்படியே சைடாக சொல்ல வேண்டியது தானே? ஏ விடுவான் தம்முக்குடேன். தம்முக்காக என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கியா, இல்லை ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்காக தம்மு கேட்குறியா? மாமா இனிமேல் உங்ககிட்ட நான் தம்மு கேட்டேன் செருப்பு கேட்டுறான். உடம்பு சரியில்லை. உடம்பே சரியில்லைங்க. இங்கே வா. மாத்திரையை வாயில் போட விட மாட்டேன்னானே. இவனுக்கு தொல்லை பெருந்தொல்லையாக போச்சே. என்ன உடம்புக்கு முடியலை? உனக்கா கிளிக்கா? எனக்கு தான். அப்போ கிளி ஏன் கொண்டாந்த? என்னங்க நீங்கள், உங்களால் என் பொழப்பே பிறண்டு போச்சுங்க. அன்னைக்கு அப்படி தான் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க. ஏன் நீ வரல? ஏங்க நான் எங்கே போனாலும் வர்றீங்களே. ஏங்க நான் போகிற இடத்துக்கு நீ வரியா, இல்லை நீ போகிற இடத்துக்கு நான் வரேனா? பாவியலா என்ன பொழைக்க விடுங்கடா. வாடுக்கு போகணும், டைம் ஆச்சுடா, வா போலாம்.